நான் எழுந்து தேடுவேன். நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்தும நேசரை தேடுவேன் என்றேன். தேடியும் நான் அவரை காணவில்லை. மணவாட்டி தன்னுடைய ஆத்தும நேசரை தேடியும் அவரை அவளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. பல இடங்களிலும் அவரை தேடி பார்க்கிறாள், தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவளுடைய முயற்சிகள் எல்லாம் வீணாய் போயிற்று. அவளுக்கு மிகுந்த ஏமாற்றம் உண்டாயிற்று. மணவாட்டி ஏமாற்றத்தினால் சோர்ந்து போய்விடவில்லை. இன்னும் தேட வேண்டும் என்று தீர்மானத்தோடு இருக்கிறாள். தன்னுடைய ஆத்தும நேசரை தேடுவதற்காக மணவாட்டி இப்போது எழும்புகிறாள். தன்னுடைய ஆத்தும நேசரை கண்டுபிடிக்கும் வரையிலும் மணவாட்டி தன்னுடைய படுக்கையில் தனிமையாக படுத்திருக்க விரும்பவில்லை. ஆத்தும நேசரை கண்டுபிடிக்காமல் தான் மாத்திரம் தன்னுடைய படுக்கையில் படுத்திருப்பது தனக்கு இன்பமானது அல்ல என்பதை புரிந்து கொள்கிறாள். ஆத்தும நேசரை எப்படியும் கண்டுபிடித்துவிட வேண்டும் என்று தீர்மானித்து காலதாமதம் பண்ணாமல் எழும்புகிறாள். அவரை தேடுவதற்காக பல இடங்களுக்கும் உடனே புறப்பட்டு போகிறாள். மணவாட்டி காலதாமதம் பண்ணினால் மணவாளன் அவளை விட்டு இன்னும் தூரமாய் விலகி போய்விடுவார். கிறிஸ்துவை தேடுகிறவர்கள் தடைகளை பார்த்து பயந்துவிடக்கூடாது, பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போய்விடக்கூடாது. மணவாட்டி சோர்ந்து போகவில்லை. நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்தும நேசரை தேடுவேன் என்று சொல்லுகிறாள். கிறிஸ்துவானவர் ஒரு வழிபோக்கரை போல ஏதாவது ஒரு ஓரத்தில் ஒளிந்து கொண்டிருக்க மாட்டார். அவர் நம்முடைய ஆத்தும நேசர். அவர் நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து கொண்டிருப்பார். அவர் செல்லும் இடங்களில் எல்லாம் நன்மை செய்து கொண்டிருப்பார். ஜனங்கள் இருக்கும் இடத்தில் இயேசு கிறிஸ்துவும் இருப்பார். இயேசு கிறிஸ்துவை தேடுகிறவர்கள் அவரை நகரத்தில் தேட வேண்டும். இந்த வாக்கியத்தில் நகரம் என்னும் வார்த்தை எருசலேம் நகரத்தை குறிப்பிடுகிறது. எருசலேமில் தேவாலயம் இருக்கிறது. இது சுவிசேஷ சபைக்கு அடையாளமாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேம் சபை என்பது பரிசுத்த பிரமாணங்களினால் நிரம்பியிருக்கிற சபை என்று பொருள். மணவாட்டி நான் எழுந்து என்று சொல்லும்போது தன்னால் மணவாளனை தேடி கண்டுபிடிக்க முடியும் என்று உறுதியோடு சொல்லுகிறாள். அவளுடைய நோக்கம் சரியாக இருக்கிறது. அவளுடைய முயற்சிகளும் நேர்த்தியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை தேடுகிறவர்கள் சோர்ந்து போகாமல் தேட வேண்டும். மணவாட்டி எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து தன்னுடைய ஆத்தும நேசரை தேடுகிறாள். தேடியும் அவள் அவரை காணவில்லை. அவளுடைய முயற்சியில் மறுபடியும் தோல்வி உண்டாயிற்று.